அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று கலியப்தம் 5125, சாலிவான சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1200. நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது, விருச்சிக கார்த்திகை மாதம் 18 செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3 டிசம்பர் 2024. இன்று வளர்பிறை திதியை பகல் மணி 1:24 வரைக்கும் இருக்கு, அதன்பின் திருதியை. மூலம் நட்சத்திரம் மாலை மணி 5:26 வரைக்கும் இருக்கு, அதன்பின் பூராடம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சூலநாம யோகம் கௌலவகரணம். இன்றைக்கு மூர்க்கனார் குரு பூஜை. அகஸ்து நாழி 28-31, தியாஜியம் நாழிகை 51-39. இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை திதியை. நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்யம்தான். இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 23, சூரிய உதயம் காலை 6:06. இன்றைய ராகு காலம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் புதன் வக்ரலமையில், தனுர் ராசியில் சந்திரன் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு 2 முக்கியமான நிகழ்வுகள். 1, கர்க்கடக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் தனது வக்ர நிலவையை ஆரம்பிக்கிறார். இன்று இரவு நாளை அதிகாலை 4:17 மகர ராசிக்கு சுக்கர பகவான் மாற்றம் தெரிகிறார். ஸோ நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அதாவது 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், 9ஆம் இடத்தை சந்திரன் சுக்கிரன் ஒரு அமர்வு. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியாக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை திட்டமிடுறீங்களோ அந்த காரியம் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஒரு பெரிய மாற்றம் நாளைக்கு காலையில் அதிகாலையில் நம்ம ராசிநாதன் சுக்கர பகவான் நம்முடைய பாக்யஸ்தானத்திற்கு மாறுற. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தாச்சுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பல வகையிலும் நன்மைகள் நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனித்தன்மை இன்று வெளிப்படும். புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்குவீர்கள். நல்லபடியாக எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. முக்கியமாக நம்முடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுறேன். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே
ஸோ தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகர நலனையும் ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே செவ்வாய் நமக்கு ரெண்டாம் இடத்துல வந்ததுலேருந்தே நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. நம்மளுடைய எண்ணம், பேச்சு, புத்தி, செயல் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு பல வகையிலும் நன்மைகளை அளித்தரக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். 7ஆம் இடத்துக்கு சுக்கரனுடைய மாற்றமானது நிகழ்கிறது. சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். பல வகையிலும் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா விதமான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் நமக்கு கேந்திரத்தில் பயணம் பண்ணிட்டுருக்கார். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். திரிகோணம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். எந்த வகையிலும் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம். அரசாங்க அனுகூலம்லாம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கு. இன்று இரவு சுக்கரன் அந்த இடத்துக்கு மாறுற ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு தன்மை. பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். எந்த விஷயமும் அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டன். குடும்பம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். புதிய தொழில், புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். ராசிநாதன் சுகஸ்தானத்துக்கு மாறுற, அது அவருக்கு யோகஸ்தானம். மிகப்பெரிய நன்மைகளை இன்று முதல் நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டா. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் ரெண்டு கிரகம், குருவினுடைய ஒரு பார்வை, ஐந்தாம் இடத்துல ராகு, ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய், அவரை சுக்கரன் நாளிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாமே ரொம்ப அம்சமாக நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட திருப்தியான சூழல் உங்களுக்கு இன்று நிலவும். சுபவரைய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் தாமசங்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். தனு ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக கூட்டணி, ரெண்டு பெண் கிரகங்கள் ரொம்ப சொற்பமாக தான் இது மாதிரி நம்ம ராசிக்கு வரக்கூடிய ஒரு தன்மை, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி இந்த கடன்லேருந்து வெளியில் வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணுவீங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முன்னேற்ற பாதையினை நீங்கள் இன்று செல்வீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட ஒரு தொழில் இன்றைக்கி பண்ணணும், ஆரம்பிப்பீங்க, நல்லா இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 239, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மகர ராசி அன்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு நம்மளுடைய யோகாதிபதி சுக்கிரன் வருகை தருகிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்து ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்வுகள் நல்லபடியாக நடைபெறும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முன்னேற்றங்கள் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டா. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 356, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். பல வகையிலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உழைக்கும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தினை நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் பலமாக அமைஞ்சிருக்கு. திரிகோணமும் ரொம்ப பலமாக நமக்கு அமைய போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். யாரோ ஒருத்தர் ஒரு 3 அவர் மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள்.
பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2025 மூணு முக்கியமான பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த 2024 நமக்கு குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம 4 முக்கியமான விஷயங்களை ஆராயணும். முதல்ல லக்னம், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஆராயணும். 2வது ராசி, உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயணும். 3வது கதி, அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இதோடு மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படின்னு நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போகிறது. இப்போது 2025 சனி ராகுவோட இணைவு வேற வரப்போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்கள் ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம். கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அல்ல வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க. அதாவது பேர், பிறந்த தேதி, நேரம், ஒரு இதை நீங்கள் அனுப்பிடுவீங்க. இது கண்டிப்பாக கட்டண சேவை தான். ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.